வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் கையேந்தி பவன் ஸ்டைலில் வெள்ளை கலர் வெஜ் குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே வாசனையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையேந்தி பவன் ஸ்டைலில் வெள்ளை குருமா ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கால் கப்பு வந்து தேங்காய் போட்டுக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. சின்ன ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு 4-5 முந்திரி பருப்பு போல் அதையும் சேர்த்துக்கோங்க. 1-3 கிராம்பு போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து 1 சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போது இது கூட வந்து 4-5 பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு காரத்துக்கு உள்ள பொருள். இப்போ கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ குருமா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் 1 குக்கர் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது கூடவே 3 கிராம்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தா தான் நல்ல வாசனையாக இருக்கும். 1 சின்ன பிரிஞ்சி இலை 2 நறுக்கிட்டு போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக இது போல் நறுக்கிட்டு சேர்த்துருங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சோம்பு போட்டுக்கோங்க. மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு கூடவே வந்து 1/2 கப்பு போல் பீன்ஸ் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு கேரட்டையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு வந்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, நல்ல ஊர்ன கொண்டக்கடலை, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன உருளைக்கிழங்கு இது போல் நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வெஜிடபிள் எல்லாமே நல்லா சேர்த்தாச்சு, எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து விசில் போட்டுட்டு நல்லா 2 விசில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். தம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ 2 விசில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளுக்கு அப்படி திறக்கும் போதே இப்படி வாசனை கம்ம கம்மன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு கையேந்தி பவன் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெஜ் குருமா, வெள்ளை வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, அதே போல் இடியாப்பம், அதே போல் இட்லி, எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறியெலாம் ரொம்ப குழையாமல் பெர்ஃபெக்டாக வெந்திருக்குது பாருங்கள். இதை வந்து நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளை வச்சு குருமா கையேந்தி பவன் ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி